ஏப்ரல் 5ஆம் தேதி நம்ம மோடி ஐயா எல்லாரும் வீட்டு மாடியில போயோ இல்லை வீட்டு பால்கனிலையோ ஒரு விளக்கேத்துங்க. நைட்டு 9 மணிக்கு விளக்கேற்றி 9 நிமிஷம் உங்க சப்போர்ட்டை காமிங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வீட்டை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் சேர்ந்துதான் இதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோங்கிறத காமிக்கிறதுக்காக. ஆனா இவனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கானுன்னு பாருங்க. எல்லாத்தையும் ஈவினிங் 5 o'clock வந்துட்டு கிளாப் பண்ண சொன்னாரு மோடி. ஆனா இந்த வடக்கன்ஸ் எல்லாரும் ஒரு ஊர்வலமா போய் பிரம்மாண்டமா அதை செலிப்ரேட் பண்ணி ஏதோ கொரோனாவே ஒழிச்சு கட்டிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வேற பண்ணானுங்க. அதை பார்க்குறப்பவே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்பவே கடுப்பாச்சு. ஏன்னா கொரோனா வைரஸ் க்ரௌடாக இருக்கிற இடத்துல தான் ஜாஸ்தி பரவுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது ஏப்ரல் 5ஆம் தேதி எல்லாத்தையும் நைட் 9 o'clock வந்து விளக்கேற்றுங்க, இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும், மக்கள் மனசில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேங்கிற எண்ணம் போய் நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணம் பற்றி எரியும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இவனுங்க ஒரு வீடையே பற்றி எரிய விட்டுருக்கிறானுங்க பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இவனுங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒருவேளை ஏதாவது பண்ணிடுவானுங்களோ அப்படின்னு. மறந்துட்டீங்களா? ஃப்ளாஷ்பேக் போவாங்க சொல்லியிருக்காரு. ஆனால் மறுபடியும் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கிளம்பிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. இதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறானுங்க. ஆனால் நெருப்பு பந்தத்தை தூக்கிட்டு ஓடலை, நடந்து போயிருக்கிறானுங்க. அவனுங்க நடந்ததும் இல்லாமல் குழந்தைங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு நடந்திருக்கிறானுங்க. இந்த ஊர்வலமாக போகிறவனுங்க எல்லாரும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்கள்லாம் கொரோனா ஒழிப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கிட்ட எப்படியும் ஃபீலாக வருவானுங்களே. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றி புக் எழுதுவாங்க, நம்மளை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபீலாக விட்டுட்டு தானே இருப்பானுங்க. கண்டிப்பாக கொரோனா ஒழிப்பு போராட்டத்தில் இவங்களாம் கலந்துக்கிட்டேன்னு ஃபீலாக வருவானுங்க. இங்கே பாருங்கள். ஐயோ, இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. கொரோனா வைரஸ் என்னமோ இவங்க ஊர் எல்லையில குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இவனுக்கு மிரட்டி அதை ஊருக்குள்ளே நாங்கள் வரவிட மாட்டோம் அப்படின்னு ஒரு 10-15 பேர்த்த கூட்டு போய் பஞ்சாயத்து பண்ற மாதிரி தீப்பந்தத்தை கொளுத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறானுன்னு பாருங்க. Go back, 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 China virus, go back, go back, go back, China virus, go back, go back, go back, China virus, go back. என்னமோ ஃபீல் பண்ணி கூவுறானால இவங்க எல்லாம் பாக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகும் தெரியுமா? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். நம்ம ஒரு ஸ்டோரி படிச்சிருப்போம், அதாவது நைட்டிங்கேல் அம்மையார் கைவிளக்கேந்திய காரியேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி படிச்சிருப்போம். அவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட மெழுகுவத்தி கிட்டத்தட்ட சர்ச் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிட்டாரு இந்த அண்ணன். எப்படி அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காருன்னு மட்டும் பாருங்களேன். Go Karuna, go Karuna, go Karuna, go go Karuna, go Karuna, go Karuna, go Karuna, go Karuna, go. ஒரே ஒரு கடமை உணர்ச்சி மாறாத இந்திய சிட்டிசன் மட்டும் சோசியல் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணி அந்த கொரோனாவை ஓட்டுற விதத்தை பாருங்களேன். சத்தியமா அந்த மனுஷன் அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் சேர்ந்த ஒரு மனுஷனா இருப்பாரு. அவ்வளவு ஒரு டெடிக்கேஷன் அந்த ஓட்டுற விதத்துல பாருங்க. கொரோனா வைரஸ் வந்துருச்சுலாம் யாரும் பயப்பட வேணாம். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தலைவர் கிளீனாக பண்ணி காமிச்சிருக்கிறாரு எப்படி கொரோனா வைரஸ் வந்தால் எஸ்கேப் ஆகும்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் சூப்பராக எஸ்கேப் ஆகிடலாம். இவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட்டான பீப்புள், ஒரு விஞ்ஞானத்தனமான பீப்புள்ஸ்லாம் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ரியல் ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் தம். இவங்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திருந்தாத உள்ளங்கை இருந்தென்ன லாபம், வருந்தாத